SRMPR குளோபல் ரயில்வேஸோட சிறப்பு திவ்ய கஷேத்ராடனம் சுற்றுலா வர ஜூன் மாசம் 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம நாகர்கோயில இருந்து வாரணாசி வரைக்கும் ஒரு சம பயணம். புவனேஸ்வர், கல்கட்டா, கயா அண்ட் வாரணாசின்னு கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு சம சுற்றுலாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த டிராவல் கண்டிப்பா உங்களுக்கு மறக்க முடியாததா இருக்கும். உங்களுக்கு இந்த டிராவல் வேணும், அதுவும் கம்மியான விலையில வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே இந்த திரையில தெரியுற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி இந்த கூப்பன் கோட சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கன்ஃபார்ம். சோ நல்ல ஒரு டூர் அடிக்கணும் அப்படின்ற ஆசையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். ஜூன் 6ஆம் தேதி ரயில் கிளம்பிடும். சோ அதுக்கு முன்னாடியே டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க. வணக்கம், பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு தோ தலைவன் தான் MS தோனி தலைமையிலான CSK அணி கோப்பை 5வது முறை அடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம். சிவம் தூபே இருக்கார்ல, இவரை பத்தி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும், ஒரு வீடியோ காமிச்சி ஆகணும். நேற்றுக்கு இவர் பேட்டிங் பண்ண வர்றதுக்கு முன்னாடி அந்த கிரவுண்டிலேயே தன்னோட பேட்டிங் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாருங்க. பந்து போட சொல்லி அங்கே ஃபுல்லாக ஷார்ட்ஸ் சின்ன சின்னதாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவருக்கான வாய்ப்பு வர்றப்ப உள்ளே இறங்கினாப்புல ப்ராக்டிஸ் பண்ணதை அதை அப்படியே காமிச்சிருக்காருந்தாங்க சொல்லணும். 21 பந்துகளில் 32 ரன்ஸை குவிச்சார். ஏன்னா தூபே அடித்த அந்த 2 சிக்ஸர்ஸும் முக்கியமான சிக்ஸர்ஸ் மேட்சில் எந்த அளவுக்கு இந்த கேமில் இன்வால்மெண்ட் இருந்திருந்தா போட்டி நடந்துட்டு இருந்த அதே மைதானத்தில் பயிற்சி எடுத்துட்டு பாருங்க. அந்த நேரத்தில் ஆக்சுவலாக ஆட்டம் இடைநிறுத்தப்பட்டிருந்த நேரம், ஸோ அந்த நேரத்தை பயன்படுத்தி பயிற்சி எடுத்துக்கிட்டார். மேட்ச் ஜெயிச்சு முடிச்சிட்டோம், அதான் ஃபைனல்ஸ் வேற, அதுக்கப்புறம் என்ன கப்பு கொடுப்பாங்க அது ஒரு செரிமனியாக நடக்கும். நம்ம தோனிக்கு இருக்க ஒரு பிரத்யேக குணமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெற்றிக்கு பெரிய காரணமாக இருப்பார். டீம் ஆரம்பத்தில் வழிநடத்தி கொண்டு வந்திருப்பார். ஆனால் கப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பெருசாக கையில் ஏந்தி ஃபோட்டோக்கு முதல்ல வந்து போஸ்ட் கொடுக்குற பழக்கம் அந்த மனுஷனுக்கு கிடையவே கிடையாது. உலக கோப்பையிலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அது. இப்போ ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அது விதிவிலக்கு கிடையாதுங்க. என்ன பண்ணிட்டாரு, 50 ராயுடுவையும் ஜடேஜாவையும் கூப்பிட்டாருங்க, வாங்க நீங்கள் கப்பை லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 50 ராயுடுக்கு இது கடைசி IPL போட்டி, இதோடு முடிஞ்சிச்சு அவரோட IPL கரியர் அப்படின்றது. அவர் ரொம்ப எமோஷனலாக இருந்தார் ஆக்சுவலாக. நேற்றுக்கு அங்கங்கே மைக் போடுறப்ப பேசுவாங்களே அங்கேயே நிறைய எமோஷனலாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். அப்பேற்பட்ட 50 ராயுடு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வெற்றிக்கு பிரதான காரணமாக இருந்த நம்ம தளபதி ஜட்டு ஒரு பக்கம், இவங்க ரெண்டு பேரையும் கோப்பையை ரிசீவ் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம MS தோனி அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய கௌரவத்தை கொடுத்துருந்தாரு. 50 ராயுடு ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தாரு. ஏன்னா இது வரைக்கும் உனக்கு கிரிக்கெட் தான் எல்லாமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்த ஒருத்தரை திடீர்னு போயிட்டு உனக்கு இனிமே கிரிக்கெட்டே இல்லைப்பா, நீ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே வர முடியாது, ரசிகர் ரசிகைகள் பார்வைக்கு நீ போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும். இப்போ 52 நிலமை அதாங்க. அப்போ ஏற்பட்ட நிலமையில தான் ராய்டு கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இப்போ ராய்டு என்ன சொன்னாப்புல, இது வரைக்கும் 6 டைட்டில்ஸ் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். எஸ், அதாவது டைட்டில்ஸ் அடிச்சிருக்க மீன்ஸ் டைட்டில் அந்த டீம் அடிக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டீமில் அவர் ஆஸ் எ பிளேயராக இருந்திருப்பார். ஓகேவா, அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு. அது போல் 6 டைட்டில் நான் வாங்கியிருக்கேன், இதில் சென்னை டீமில் நான் இருந்து வாங்கின டைட்டில் இருக்கல, இதில் தான் எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது. என்னோட மீதம் இருக்கிற வாழ்நாட்களை நான் சிரிச்சுக்கிட்டே கழிக்கிறதுக்கு இந்த வெற்றி எனக்கு போதும் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக பேசினார். கடந்த 30 ஆண்டுகளாக நான் செஞ்ச பயிற்சி இருக்கல, இதோட ரிசல்ட்டை தான் நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னோட குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஆக்சுவலாக நம்ம 52 ரோஹித் சர்மாவோட சாதனை ஒன்றை சமன் பண்ணியிருக்காரு. கவனிச்சிங்களா, ரொம்ப சத்தமே இல்லாமல் இந்த சாதனை சமன் செய்யப்பட்டிருக்கு. நம்ம ரோஹித் சர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் IPL டைட்டில்ஸ் வின்னர் அப்படின்ற பட்டியலில் டாப்பில் இருப்பார். 2009, 2013, 2015, 2017, 2019, 2020 இதே நம்ம ராய்டு எடுத்துக்கோங்க, கேப்டன் தான் இல்லை பேர், ஓகேவா, ஆனால் ரோஹித் சர்மா மாதிரியே தான் 6 டைட்டில்ஸ் இப்போ அவர் கையிலேயே இருக்குது. 2013, 2015, 2017, 2018, 2021 ரோஹித் சர்மாவோட IPL ரெக்கார்டு அப்படின்றத ஆஸ் எ கேப்டனாக நம்ம தோனி ஒரு பக்கம் சமன் பண்ணியிருக்கா, அதே நேரம் இன்னொரு பக்கம் 50 ராயுடு ரோஹித் சர்மா ரெக்கார்டை வேறு மாதிரி சமன் பண்ணியிருக்காரு. ஜெயிச்ச நம்ம டீம் பிளேயர்ஸ் என்னென்ன பேசினாங்கன்னு பார்த்துட்டோம். இந்த தோற்ற அணி இருக்குல்ல GT, சாதாரணமான தோகலைங்க. ஆக்சுவலாக மேட்ச் அவங்க கையில் தான் இருந்துச்சு, ஆனால் அப்பேற்பட்ட மேட்ச் அப்படியே நம்ம பக்கம் திரும்பிச்சு. IPL கிரிக்கெட் அப்படின்னாலே எதுவும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட முடியாது, எல்லாத்துக்கும் சாத்தியம்னு சொல்லிட முடியாதுல்ல. அப்பேற்பட்ட போட்டி தான் அதான் முடிஞ்சிருந்துச்சு. ஹார்திக் கிட்டே கேட்டாங்க மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு, நீங்கள் என்ன ஹார்திக் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மனுஷன் சொன்ன பதில்கள்லாம் இருக்குது பாருங்க, ஐயோயோ மெச்சூரிட்டிங்க. அந்தளவுக்கு ஹார்திக் கிட்ட என்ன சொன்னார், தோனிக்கு இந்த வெற்றி தேவையான ஒன்று தான், விதி அவருக்காகவே எழுதப்பட்டிருக்கு, நான் சந்திச்சதுலேயே நல்லா கவனிங்க, நான் சந்திச்சதுலேயே ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் MS தோனின்னு சொல்லியிருக்காருங்க. ஓகே, அவருக்கானத கடவுள் இன்னைக்கு தந்துட்டாரு,
நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும். அதுதான் தோனிக்கு நடந்திருக்கு. அவர்கிட்ட நான் தோத்ததை என் மனசில் நான் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நான் தோத்திருக்கிறது எம்எஸ் தோனிக்கிட்ட. அவர் பவுலர்களை பயன்படுத்தின விதம் இந்த மேட்சில் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. எங்களை விட சிஎஸ்கே டீம் ரொம்ப சூப்பராக கிரிக்கெட் ஆடினாங்க அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருக்காரு ஹர்திக். சிஷியன் என்ன சொன்னார்னு பார்த்துட்டோம். அடுத்தபடியாக குரு எம்எஸ் தோனி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை விட பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான ப்ரெஷர் ஏறிச்சு எங்கள் டீமில். அதுக்கு காரணம் நாங்கள் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் தோத்துட்டோம். இந்த வெற்றியை என்னோடய அணியினருக்கு நான் கிஃப்டாக அளிக்க விரும்புகிறேன். அப்பேற்பட்ட பெரிய வெற்றி தான் இது. என் பிளேயர்ஸ்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அம்பத்தி ராயுடு தன்னோட 100% எப்போவுமே தருவார், இந்த மேட்ச்லேயும் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காருங்க தோனி. தோனி வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் இது, அம்பத்தி ராயுடுவை பற்றி இவ்வளோ பெரிய வார்த்தைகள். அம்பத்தி ராயுடுவை நினச்சி நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன்னு தோனி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் தோனி எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. தோனி எமோஷனலாக பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த டக் அவுட் ஆனதுக்கப்புறம் அவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. போட்டியில் நிமிந்தே பார்க்காம கிட்டத்தட்ட மேட்ச் கைவிட்டு போயிடுச்சுன்ற மாதிரி தான் இடிஞ்சு போய் உட்காந்துட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஜடேஜா மூலமாக அந்த மேஜிக் நிகழும் மனுஷன் மயமாக சிரிக்க ஆரம்பிச்சிருப்பார். வேறுபட்ட தோனி என்ன சொன்னாப்புல, என்னோட பேரை இங்கே வர்ற ரசிகர்கள் எல்லாருமே உச்சரிக்கும் போது என் கண்களில் கண்ணீர் வருதுங்க. அவ்வளோ எனக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகுது அவங்க கூட. என்னோட ஓய்வு அறிவிக்க இது சரியான நேரம் தான் ஒரு குண்டத்துக்கு போட்டாருங்க திடீர்னு. எல்லாருக்குமே ஷாக்கு, என்னடா நடு ராத்திரியில் இது போல் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொன்னார், இருந்தாலும் என்னோடய ரசிகர்களுக்கு நான் அதெல்லாம் செய்ய விரும்புகிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சீசனை தோனி மறக்கவே மாட்டாருங்க. எவ்வளோ வருஷம் ஆனாலும் இதுக்கப்புறம் எந்த கிரவுண்டுக்கு போனாலும் சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டாக அந்த கிரவுண்டை எல்லா ரசிகர்களும் மாற்றினாங்க. இந்த டீம் சப்போர்ட்டர்ஸ் அந்த டீம் சப்போர்ட்டர்ஸ்னு வித்தியாசமே இல்லாமல் எல்லாரும் திரண்டு வந்தது தோனின்ற அந்த ஒரு பிராண்டுக்காக தான். அதனால தான் தோனி இந்த விஷயத்தை சொல்கிறாரு, அப்பேற்பட்ட ரசிகர்களுக்காக நான் எதனா செய்ய விரும்புகிறேன், இன்னொரு சீசனில் ஆடலாம்னு முயற்சிக்கிறேன்னு சொன்னாருங்க. அவ்வளோதான், ஸ்டேடியம் ஒட்டு மொத்தமாக அந்த அப்ளாஸும் ஆரவாரமும் இருக்குது, விண்ணப் பழந்துச்சு. ஏன்னா அவர் எங்கிருந்து திடீர்னு ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரோ அப்படின்ற பயத்தில் தான் பல பேருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தோனி ஃபேன்ஸ்லாம். ஆனால் எம்எஸ் தோனி மனசில் இருக்கிறது, நம்மளை இவ்வளோ தூரம் நேசிக்கிற ரசிகர்கள் நாம் திரும்ப நேசிக்கணும், அவங்களுக்கு எதனா பண்ணணும்னு. இந்த மனுஷனுக்கு ஆக்சுவலாக முட்டியில் ஒரு பெரிய காயமே இருக்குது. தோனியால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஓடவும் முடியாது, ரொம்ப அந்த காலை புஷ் பண்ணவும் முடியாதுங்க, அந்தளவுக்கு பெயின் இருக்க ஒரு இடம். அப்படி இருந்தாலும் அடுத்த சீசன் நான் ஆடுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் ரசிகர்கள் மட்டும்தான். இதுக்காக ஒரு 9 மாதம் வரைக்கும், ஏன்னா அடுத்த சீசன் ஆரம்பிக்கிற நடுவில் கேப் இருக்குல்ல, அது வரைக்கும் என்னை நான் தயார்படுத்திட்டு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் சீசனில் கிட்டத்தட்ட தோனி ஆடுறது கன்ஃபார்ம் தான் இருக்குது. ஆனால் எந்த ரோல் அப்படின்றது தான் பெரிய குழப்பமாக இருக்குங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்ப நான் ஒரு மனுஷன் தானேங்க, வயசாகிடுச்சு. ஸோ அவருக்கு தெரியும் தன்னோட பாடி டிபெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பிராவோ சமீபத்தில் சொல்லியிருந்தார், இம்பாக்ட் பிளேயர் அப்படின்ற விதியின் கீழ் தோனி நீண்ட காலத்துக்கு சிஎஸ்கே அணியோடே ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இம்பாக்ட் பிளேயராக உள்ள ஒரு வேலை கொண்டு வருவாங்களா, இல்லைனா இவரோட கேப்டன் ரோலே அப்படியே தொடருமா, அப்படி அதுவும் இல்லைன்னா களத்துக்கு வெளியே இருந்து சிஎஸ்கே அணியோட முதுகெலும்பாக இருப்பாரா, இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கு. பார்க்கலாம், மனுஷன் 9 மாதம் சொல்லியிருக்காப்புல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் தோனியோட ஃபேன்ஸ் ஹாப்பி தாங்க. எந்த அளவுக்கு ஹாப்பின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு தோனி அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார்ல, ரசிகர்களுக்காக அடுத்த ஒரு சீசன் ஆட ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதை சொன்னதும் பாபா படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதுதான் இப்போ மீமாக வளம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாபா படத்தோட கிளைமேக்ஸில் இந்த ராஜ்யமா இமயமான்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிற நிலைக்கு ரஜினிகாந்த் கேரக்டர் அந்த படத்தில் தள்ளப்படுவாங்களே, அப்போ அவர் இமயம் வேணாம், ராஜ்யம் வேணும், மக்கள் வேணும், அவங்க நல்லதுக்கான எதனா செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே டர்ன் பண்ணி திரும்பி அவங்களுக்கு நடந்து வர மாதிரி இருக்கும். அப்போ அங்கே இருக்க மக்கள்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, பாபா திரும்பி நம்ம கூட வராது அதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க தோனி நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணார்ல, அடுத்த சீசனில் ஆட ட்ரை பண்ணுற ரசிகர்களுக்காக சொல்லிட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்தப்ப அவரோட ரசிகர்கள் ஃபீல் இருந்துச்சு. நாம் நேற்றுக்கு மேட்சை ஜெயிச்சதுமே சிஎஸ்கே ட்விட்டர் ஹேண்ட்லிங் பேஜ் இருக்குல்ல, அதில் போஸ்ட் வந்துச்சு பாருங்கள், சிஎஸ்கேக்கு கரெக்டாக பொருந்துற ஒரு போஸ்ட். ஆஃப்டர் எவ்ரி செட் பேக் தேர் இஸ் ரவரிங் கம் பேக். புரியுதா, ஒரு பெரிய பின்னடைவு நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு கடந்த 2022 ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிளில் நாம் இருந்த இடம் 9வது இடம், பிளே ஆஃபுக்குலாம் போக வாய்ப்பே ஏற்படலை. நம்மளை விட கவலைக்கிடமான 10வது இடத்துல மும்பை இருந்துச்சு. போன வாட்டி 9வது இடம் இருந்த சென்னை இந்த வாட்டி கப் அடிச்சிருச்சு. போன வாட்டி 10வது இடம் இருந்த மும்பை இந்த வாட்டி பிளே ஆஃப் வரைக்கும் வந்தாங்க. ஸோ மும்பையை விட சிஎஸ்கே இந்த கம்பேக் கொடுக்கறதுல ஒரு படி மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இப்போ வரைக்கும் ப்ரூவ் ஆகியிருக்குங்க. அதை பாருங்கள், டிராஃபிக் கலெக்டர்னு பேர் தான் வைக்கிற போல இருக்கு நம்ம எம்எஸ் தோனிக்கு. எவ்வளோ சாதனைகளுங்க, இந்த ஒரு மனுஷன், த மேன், த மித், த லெஜண்ட். இந்த ஒரு கேப்ஷன் இவருக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய காரணம் இருக்குது. இதுக்கு முன்னாடி 4 IPL trophies, ஆனால் இப்போ பார்த்தீங்களா அவர்கிட்ட 5வது trophy ஒன்று ஏறி இருக்குது. ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நடந்த எந்த ஒரு கிரிக்கெட் ஃபார்மட் டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், அதை தலைவனோட முத்திரை பெருசாக பதிச்சுட்டு வந்திருக்காரு. 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இது போல் ஒரு பிளேயர் கிடைப்பார்னு நம்ம சுனில் கவாஸ்கர் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா.
நூற்றுக்கு நூறு உண்மை. இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி ஃபைனல் மேட்ச் இருக்குல்ல, அதை நாம் மட்டும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. இந்த ஐபிஎல்ல களமிறங்கியிருந்த அந்த எட்டு அணிகள் இருக்குல்ல, இந்த சிஎஸ்கே ஜிடியை தவிர்த்து எட்டு அணிகள், அந்த அணிகளோட பிளேயர்ஸும் பார்த்து பயங்கரமாக ரசிச்சிருக்காங்க. அதில் பிரதானமாக சொல்கிறதா இருந்தால் நம்ம ஆர்சிபி அணி இருக்குல்ல, அதில் ஆக்ரோஷ பவுலராக வளம் வந்துட்டு இருந்தார் பாருங்க, முகமது சிராஜ். அவர் இந்த போட்டியை டிராவலில் இருக்கும்போதே பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ராகுல் டிராவிட், நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட பில்லரே தலைவர் தான். அப்பேற்பட்ட ராகுல் டிராவிட் மேட்சை ஃபுல்லாக பார்த்துருக்காரு, கூட இருந்த நிறைய பிளேயர்ஸும் மேட்சை அப்படி கவனித்து பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டி நடக்க போதில் இதை முன்னிட்டு வீரர்கள் எல்லாம் அங்கே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிராவலில் தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஐபிஎல் முடிஞ்சிருச்சுலங்க, இதுக்கப்புறம் இந்த ஸ்குவாடில் இருக்காங்களே டெஸ்ட் ஸ்குவாடில், இவங்க எல்லாம் கிளம்பி தேசிய அணிக்காக விளையாட போயிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் ஐபிஎல் இனிமே தேசிய அணி சார்ந்ததாக எல்லா வீரர்களுமே. நேற்றைக்கு போட்டியில் ஜெயித்ததுமே எம்எஸ் தோனி ரசிகர்களை பார்த்து காமிச்சது தான் இந்த வெற்றிக்குறி. எப்பேற்பட்ட பாண்டிங்கில் ஒரே ஒரு மனுஷன் நினச்சா ஒட்டு மொத்த அரங்கத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது, அந்த ஆரவாரத்தை தனக்கான ஆரவாரமாக மாற்ற முடியுது. இது போலலாம் ஒரு ஃபேன் கிரேஸ் இருக்கிற ஒரு விளையாட்டு வீரரை இதுக்கப்புறம் பார்க்க முடியுமான்னு தெரியலங்க. எம்எஸ் தோனிக்கு நிகர் எம்எஸ் தோனி மட்டும்தான். நேற்றைய போட்டியில் முக்கியமான பிக்சராக இதே நம்ம பார்க்கலாம். தோனியை நம்ம கோட்டு கோட்டுன்னு சொல்கிறல, வார்த்தைக்கு வார்த்தை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லிட்டு சும்மாலாம் அந்த வார்த்தை வரலங்க. இந்த ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தினா உங்களுக்கே புரியும், ஐபிஎல்ல மட்டும் இல்லை சர்வதேச கிரிக்கெட் எடுத்தாலும் நம்ம எம்எஸ்டி கோட்டு தான். ஐபிஎல் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 250 போட்டிகள். ஆக்சுவலாக இந்த ஃபைனல்ஸ் முடிஞ்சதில் அது தோனியோட 250வது ஐபிஎல் போட்டி. இது வரைக்கும் ஒரு ஐபிஎல் ஸ்கோர் பண்ணியிருக்குது பார்த்தீங்கன்னா 5082 ரன்ஸ். இதில் பவுண்டரி ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 349, சிக்ஸர்ஸ் 239, ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா 11ங்க. எத்தனை பேரால் சாத்தியப்படுத்த முடியாது? தோனி சாத்தியப்படுத்தியிருக்காரு, 11 முறை ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காரு. அஸ் எ கேப்டனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 முறை ஃபைனல்ஸ்க்கு டீமை அழைச்சிட்டு போயிருக்காரு. ட்ராஃபிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ஐபிஎல் ட்ராஃபிஸ். மும்பை இந்தியன்ஸோட ஒட்டு மொத்த சாதனையை சமன் பண்ணியிருக்காரு. இந்த ஃபைனல்ஸில் ஜட்டு அண்ட் மஹி இவங்களோட அந்த காம்பினேஷன் இருக்குல்ல, செலிப்ரேஷனில் காம்பினேஷன், அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கோஸ்பம் மூமெண்ட்டை கொடுத்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஒரு போஸ்ட்டும் அதே கோஸ்பம் மூமெண்ட்டும் நம்மளுக்கு கொடுக்க வரல தான். இது ஆக்சுவலாக 2013 ஏப்ரல் 9 நம்ம எம்எஸ் தோனியே போட்ட பதிவு, ட்விட்டர் பதிவு. அதில் என்ன சொல்லியிருந்தார், When you give Sir Ravindra Jadeja one ball to get 2 runs, he will win it with one ball to spare. புரியுதா? ஜடேஜா களத்தில் இருக்கிறப்ப இம்பாசிபிள் ஒரு டாஸ்க்கை கொடுத்தீங்கனாலும் அதை ஜடேஜா பாசிபிளான ஒரு வேலையாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலே ரிசல்ட்டை கொடுத்து தான் அந்த மேட்சை கையில் கொண்டு வருவார்னு 2013 ஆழமாக நம்பினார் தோனி. 2023 வரைக்கும் அந்த நம்பிக்கை உயிர் போடதாக இருந்திருக்க மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ தோனி அந்தளவுக்கு எமோட் ஆனதுக்கும் பின்னாடி இவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது சார் ரவீந்திர ஜடேஜா மேலே. ரைட்டு, சாகர் இருக்கார்லங்க, இவர் நேரத்துக்கு மேட்ச் முடிஞ்சதுமே தோனியை ஒரு வழியாக கண்டுபிடிச்சார் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு, குட்டு குட்டுனு போயிட்டு ஆட்டோகிராஃப் போடுங்க ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு கெஞ்சி வருங்க தோனிக்கிட்ட. சஹர் அவ்வளோ கேட்பார், ஆனால் தோனி என்ன சொல்லுவார், யோ கையில் வந்து கேட்சராக விட்ற, உன்னால் தான் மேட்ச் ரொம்ப குஷியலாக போச்சு, ஒழுங்காக போய் ஆட்டோகிராஃப்லாம் போட மாட்டேன்னு தோனி கோபமாக சஹர்கிட்ட சொல்லி சொல்லி துரத்தி விடுவார். சஹர் போடுங்க 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 அங்கேயே நின்றுட்டு இருப்பார். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் வேறு லெவலில் இருக்கவங்க, அவர் அங்கேயே நின்றுட்டு இருப்பார். தோனி அதுக்கப்புறம் ஆடா என்ன சொன்னாலும் போக மாட்டியாப்பான்னு கூப்பிட்டு போட்டு விடுவாருங்க. அந்த மூமெண்ட்ல பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் ஆரஞ்சு கேப் நாயகன் வேறு யாரும் இல்லை, சுப்மன் கில்லு. எதிர்பார்த்தோம் இந்த மேட்ச்சில் மட்டும் கில்லு நின்ட்டா நமக்கு ரொம்ப ஜெயிக்கிறது கஷ்டமாயிடும்னு. அப்பேற்பட்ட கில்லை கண்ணி மிக்கிற நேரத்தில் ஸ்டம்பிங் பண்ணி வெளியே அமுச்சு விட்டவர் தான் நம்ம எம்எஸ் தோனி அவர்கள். பாருங்க, யாரை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் தோனியோட கனெக்ட் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இந்த சீசனில் அதிகமாக ரன்ஸு குவிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம சுப்மன் கில் தாங்க. 17 மேட்சஸில் 890 ரன்ஸு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 59.33, ஸ்ட்ரைக் ரேட் 157.80, 50ஸ் பார்த்தீங்கன்னா 4, செஞ்சுரிஸ் பார்த்தீங்கன்னா 3. மார்ஜினை பாருங்க, விட்டா இன்னும் ஒரு போட்டி நடந்திருந்தால் கூட 4-4 மாற்றிருப்பார் போல இருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 129, மறக்கக்கூடிய இன்னிங்ஸாக அது, மும்பை இன்னிங்ஸாக பிறந்தெடுத்தாரு, அந்த மேட்ச்சில் அடித்த ரன்ஸ் தான் இது. ஸோ இந்த சீசனில் ஒரு வீரர் அடித்த அதிகபட்ச ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 890. ஸோ இவர் பக்கம்தான் ஆரஞ்சு கேப் முழுமையாக போயிடுச்சு. ஆனால் இந்த போட்டியில் விராட் கோலியோட ரெக்கார்டை நம்ம சுப்மன் கில்லு முறியடிப்பார்னு சில பேர் நம்புறாங்க. ஆனால் அது பெரிய டாஸ்க்குங்க, அவ்வளோலாம் அடிக்க வாய்ப்பு இல்லை, அவ்வளோ நங்கூரம் போடாமல் நின்னா முடியாது வாய்ப்பு. ஆனால் தோனி அவர்கள் அந்த வாய்ப்பையே கில்லு கொடுக்கலையே. ஸோ இப்போ வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீசனில் ஒரு வீரர் அடித்த அதிகபட்ச ஸ்கோராக பதிவாகி இருக்கிறது 973 ரன்ஸுங்க. அடித்தது வேறு யாரும் இல்லை, விராட் கோலி 2016 அடிச்சிருந்தார், ஸ்ட்ரைக் ரேட் 152.03. 2வது இடத்துக்கு நம்ம சுப்மன் கில் வந்துட்டாருங்க. இது இப்போ நடந்திருக்கு இந்த ஐபிஎல் சீசனில் அவர் அடிச்சிருக்க ரன்ஸு.
மூணாவது இடத்துல ஜாஸ்பட்ல இருக்காரு 863 ரன்களோடு 2022 பதிவு பண்ணியிருந்தாரு. நாலாவது இடத்துல டேவிட் வார்னர் 2016 சரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டே இருந்தார் பாருங்க, போட்டிக்கு போட்டி அந்த சீசன்ல 848 ரன்ஸை குவிச்சிருந்தாரு. அடுத்து நம்ம தங்கத்தை கொண்டாட மறப்போமா, சாய் சுதர்ஷன். ஒன்று நினைச்சு பாருங்களேன், இந்த மேட்ச் மட்டும் சிஎஸ்கே ஜெயிக்காம ஜிடி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் தான் ஹீரோ, இவர் தான் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் சிஎஸ்கே மொத்தமாக அந்த மேட்சை தன் பக்கம் திருப்பி ஜெயிச்சதுனாலேயே சாய் சுதர்ஷனை பல பேரும் மறந்துட்டாங்க. நேற்றுக்கு போட்டியில் நம்மளையும் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. நம்ம மண்ணிலேருந்து போன ஒருத்தர் இவர் நல்லா ஆடுறாரு நினச்சி நம்ம சந்தோஷப்படுறதா, இல்லை சென்னைக்கு இதெல்லாம் நல்லா ஆடுறாரு அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதா, நம்மளை ஒரு சங்கடத்திலே வச்சுருந்தாருங்க. அப்போ ஏற்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸை நேற்று நிகழ்த்தி இருந்தார். என்ன அடிங்க, அவுட் ஆஃப் செலபிள். ஆக்சுவலாக இவர் நல்லா இந்த அளவு சோபிப்பார்னு சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். எல்லாரோட ஃபோக்கஸும் கில்லு மேலே தான் இருந்துச்சு. ஆனால் வந்தார் பாருங்க, இவர் செஞ்சுரிக்கு அவ்வளோ பக்கத்தில் போனாருங்க. நமக்கே சரி ஓகே, அதை பையன் செஞ்சுரி அடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்க ஆரம்பித்தோம். பேட் லக், அவரால் செஞ்சுரி பதிவு பண்ண முடியல. ஆனால் சரியான நாக்குங்க, நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கார்ல, அவர் நம்ம சாய் சுதர்ஷன் பற்றி சொல்லியிருந்த வார்த்தைகள் உங்கள் பார்வைக்கு. சாய் சுதர்ஷன் ஃப்ரம் ஆழ்வார்பேட் சிசி டு ஜாலி ரோவர் சிசி டு தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் டூ 3 இயர்ஸ் வேர் நெக்ஸ்ட் வேர்ல்ட் அண்ட் ஜிடி ஆன் பிக்கிங் ஹிம் அட் பேஸ் ப்ரைஸ். அன்றே சொன்னார் அஸ்வின், பல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இதிலே நம்ம அப்படியே பார்க்கலாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற வீரர்கள் இருக்காங்களே, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு நீயே மேலவா நானும் மேலே வர அப்படின்ற விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்றதுக்கு இதுவே ஆக சிறந்த சான்று. ஏன்னா எங்களுக்கு என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, சாய் சுதர்ஷன் எல்லாருமே மறந்துட்டாங்களேப்பா, இவ்வளோ பெரிய நல்ல ஒரு பேட்டிங் திறமை வெளிப்படுத்தினவரை பெருசாக கொண்டாடலேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அஸ்வின் மாதிரி இன்னும் ஒரு சில வீரர்களும் அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சந்தோஷம். அடுத்தபடியாக நம்ம ரஹானே அவர்கள் இந்த சீசனில் ஒரு சிஎஸ்கேக்காக விளையாடுவார்னு கண்டிப்பாக நினச்சி பார்த்துருக்க மாட்டாருங்க. பென் ஸ்டோக்ஸ் ஒரு மேட்ச் ஆடலை, அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ண கடைசி நேரத்தில் ஃப்ளெமிங்கால் அழைக்கப்பட்டவர் தான் ரஹானே. உள்ளே வந்தார், அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டார். ரஹான் இந்த மேட்சை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, என்னை முழுக்க முழுக்க பேக் பண்ணது என்னோடய டீம் தான், சிஎஸ்கே தான், எல்லா புகழையும் நான் தோனிக்கே சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னாருங்க. ஆக்சுவலாக தோனி அவர்கள் நினச்சிருந்தா இவருக்கு பதிலாக இன்னொரு வீரரை களம் இறக்க இருக்க முடியும். ஆனால் ரஹானே மேலே அவர் வச்ச நம்பிக்கை, ஜடேஜா மேலே நம்பிக்கை வச்சார் பார்த்தீங்களா, அதுக்கு இணையாக தான் இருந்துச்சு. ஸோ இதனால தான் கடைசி வரைக்கும் ரஹானாவை அவர் ட்ராப் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கான ட்ரிபியூட்டாக தான் தோனிக்கே இந்த வெற்றி சமர்ப்பணம்னு சொல்லியிருக்காருங்க. அடுத்தபடியாக பர்பிள் கேப் வின்னர் இந்த ஐபிஎல் சீசனில் நன்னதர்தன் நம்ம முகமது ஷமி அவர்கள். ஆக்சுவலாக ஜிடி டீமில் இருக்க மூன்று முக்கியமான பவுலர்ஸ் ஷமி, ரஷித் கான், மோகித் சர்மா, இந்த மூணு பேரும் தான் பர்பிள் கேப் இந்த பட்டியல் இருக்குல்ல, இதில் ஃபுல்லாக போட்டி போட்டுட்டு இருந்தாங்க டாப் 3ல. இப்போ அதில் ஒரு வழியாக ஷமி மேலே வந்துட்டார் தான் சொல்லணும். 17 போட்டிகளில் 28 விக்கெட்ஸை வீழ்த்திருக்காருங்க. இந்த சீசனில் ஒரு பவுலர் எடுத்த அதிகப்படியான விக்கெட்ஸ் இவருது தான். ஆவரேஜ் 18.64. இவருடைய எக்கானமி பார்த்தீங்கன்னா 8.03. இந்த பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட்ஸை தூக்கினது தான். 2008 சுஹைல் தன்வீர், 2009 ஆர்பி சிங், 2010 பிரக்யன் ஓஜா, 2011 லசித் மலிங்கா, 2012 மௌனி மார்க்கல், 2013 வெயின் பிராவோ, 2014 மோஹித் சர்மா, 2015 அகெயின் வெயின் பிராவோ, 2016 and 2017 புவனேஸ்வர் குமார், 2018 ஆண்ட்ரூ டை, 2019 இம்ரான் தாகிர், 2020 ககிசோ ரபாடா, 2021 ஹர்ஷல் பட்டேல், 2022 யுஸ்வேந்திர சஹால் அண்ட் 2023 முகமது ஷமி. பர்பிள் காப்புக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறமோ அதே அளவுக்கு தான் ஆரஞ்சு காப்புக்கும் கொடுப்போம். இந்த வழி ஆரஞ்சு காப்பை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது வேற யாரும் இல்லை, சுப்மன் கில் அவர்கள். இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்க ஐபிஎல் டோர்னமெண்ட்ஸில் எந்தெந்த எடிஷனில் யார் யாரெல்லாம் இந்த ஆரஞ்சு கேப் வின்னர்ஸாக இருந்தாங்க இந்த பட்டியலில் இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க. 2008 ஷான் மார்ஷ், 2009 மேத்யூ ஹேடன், 2010 சச்சின் டெண்டுல்கர், 2011 and 2012 கிறிஸ் கெயில், 2013 மைக்கேல் ஹசி, 2014 ராபின் உத்தப்பா, 2015 டேவிட் வார்னர், 2016 விராட் கோலி, 2017 டேவிட் வார்னர், 2018 கேன் வில்லியம்சன், 2019 டேவிட் வார்னர், 2020 கேஎல் ராகுல், 2021 ருத்ராஜ் கெய்க்வாட், 2022 ஜாஸ் பட்லர் அண்ட் 2023 சுப்மன் கில். இந்த ஒரு ஐபிஎல் சீசனில் எல்லா அணி ரசிகர்களும் ரசித்த ஒரு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டூ பிளேசிஸ். நம்ம சிஎஸ்கே அணி ஆர்சிபிக்கு தாரை வார்த்தை கொடுத்த மிகப்பெரிய வீரர் தான் நம்ம ஃபேஃப் டூ பிளேசிஸ். அந்த மனுஷன் இந்த சீசன்லேயும் வழக்கம் போல் சரியான காட்டு காமிச்சிட்டாருங்க. 36 சிக்ஸர்ஸ், ஒரே மனுஷன் 36 சிக்ஸர்ஸ் இந்த ஒரு சீசனில் மட்டுமே. பிளே ஆஃபு கூட வராத அணி, ஏன்னா வந்துருந்தா இன்னும் சில போட்டிகள் அவர் கூடுதல் ஆடி இருக்க முடியும், அந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஆனாலும் இந்த சீசனில் 36 சிக்ஸர்ஸ் அடிச்சு மோஸ்ட் சிக்ஸர்ஸ் பட்டியலில் தலைவன் தான் டாப்பு. ஸோ இதுக்குன்னு தனியாக இவர் ஒரு விருதுங்க நம்ம ஃபேஃபுக்கு. அதே ஆர்சிபி அணி வச்சிருந்த கிளென் மேக்ஸ்வெல் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற ஒரு இன்னொரு பெரிய கௌரவம் இந்த சீசனில் மேக்ஸ்வெலுக்கு கிடச்சிருக்கு.
ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்களா 183.89. எனக்கு என்னென்னா ஆர்சிபியில் இருக்கிற ஒவ்வொரு வீரர்களும் தனித்தனியாக அவங்களோட திறமையை காமிச்சு ஒரு தனியான கௌரவத்தை பெற்றுக்கிறாங்க. ஆஸ் எ டீமாக ஆர்சிபியை பார்க்குறப்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. இது வரைக்கும் அவங்களால ஒரு கப்பை கூட ஐபிஎல்ல அடிக்கவே முடியல. அதுக்கு ஆக்சுவலாக இதுவும் சான்றுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஃபேஃப் இண்டிவிஜுவலாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு, கிளென் மேக்ஸ்வெல்லும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, விராட் கோலியும் சரி சிராஜும் சரி. ஆனால் இந்த நாலு பேரை தூக்கிட்டால் ஒட்டு மொத்தமாக ஆர்சிபி டீமே தூக்குற மாதிரி ஆகிடுது ஒரு ஒரு போட்டிகள்லையுமே. அப்பேற்பட்ட நிலைமை அடுத்த வருஷமாச்சு மாறுச்சுன்னா இட் மீன்ஸ் ஆர்சிபி ஒரு டீமாக செயல்பட்டு எல்லா வீரர்களும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா ஐசல்லா கப் நம்பது அடுத்த வாட்டி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு, அடுத்தபடியாக மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த இயர் இந்த லிஸ்ட்டில் சுப்மன் கில்லு தாங்க. எங்கே திரும்பினாலும் கில்லு தான். இந்த மனுஷனுக்கு எத்தனை விருதுகள் கொடுத்தா தான் அடங்குவார்னு தெரியலங்க. சரியான பசியில் இருக்கார். இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கிடச்சிருக்காருன்னா கில்லை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போதுக்கப்புறம். ஏன்னா இந்த வருஷத்தோட மொதல் 6 மாதம் வரைக்குமே எல்லா கிரிக்கெட் ஃபார்மேட்லேயும் செஞ்சுரிஸை பதிவு பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு.